நமக்கு அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 100,000 பேர் நம்ம ப்ரிலிமினரி அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா 100 போஸ்ட் இருக்குன்னா ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸுக்கு 100 × 20 2000 மெம்பர் வந்து ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸுக்கு போவாங்க. ஓகேங்களா. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி ஸ்கூல் டேஸில் வந்து இந்த நேர்முக தேர்வு பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண் மொத்த மதிப்பெண், ஆனால் 90 யாரும் 90 போட மாட்டாங்க. அதுலேயும் 5 slab இருக்குது. அந்த 5 slab அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ முடிந்து விட்டது, நமக்கான ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இன்டர்வியூ கடைசி நாளோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்ணுடைய பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அது குரூப் 1ல என்னென்ன பதவிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெபுட்டி கலெக்டர், நோட்டிஃபிகேஷன்லேயே ஆடண்டம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யூத் பேப்பரின் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். 2020 குரூப் 1ல நான் வந்து டிஎஸ்பியாக செலக்ட் ஆயிருந்தேன். இப்போ 2022 குரூப் 1லேயும் வந்து நான் செலக்ட் ஆகி இப்போ டெபுட்டி கலெக்டர் போஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரூப் 1 ஃபஸ்ட்டு வாட் இஸ் குரூப் 1 இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணுவோம். குரூப் 1 அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன். டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிற யார் வேணாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். 21 வயசு, அதே மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க இந்த எக்ஸாமை ப்ரிலிம் கண்டிப்பாக எழுதலாம். இந்த ப்ரிலிம்னரி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா 200 questions. இப்போ வந்து ஃபைனல் இயர் இருக்கும்போது நம்ம ப்ரிலிம்னரி வந்து அப்பியர் ஆகலாம். ப்ரிலிம்னரி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுக்கு இது வந்து 3 stage எக்ஸாம், ப்ரிலிம்னரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்னரி அப்படிங்கிறது என்னென்னா 1 mark, அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப். 200 questions இருக்கும், 200 questionsுமே ஆப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். இதில் வந்து 25 வந்து பார்த்திங்கன்னா ஆப்டியூடுன்னு சொல்லக்கூடிய மேக்ஸ், மீதி இருக்கிற 175 சில எல்லா சப்ஜெக்டுடைய கம்பைன் தான் வந்து அந்த 175, அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, எக்கானமி, இந்தியன் பாலிட்டி, அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே கல்ச்சரல்ஸ், இந்த எல்லாமே சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து அந்த 200 questionsக்குரிய 175 questions. மீதி 25 questions ஆப்டிடியூட். இது எல்லாமே எப்படி படிக்கணுங்கிறத நம்ம பின்னாடி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னென்னா, இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குதே, நீங்கள் யாரும் வந்து அதை கண்டு அச்சப்பட தேவையில்லை. இவ்வளோ சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து நமக்கு 175 questions தான் வரப்போகுது. ஸோ ஈச் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 to 15 questions வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி முடித்த உடனே மெயின்ஸ் வரும். இந்த மெயின்ஸ் அப்போ தான் நமக்கு அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் எழுதலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபைனல் இயர், அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிலிமினரி அப்பியர் ஆகலாம். ப்ரிலிமினரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் அது எப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எப்படி ஸ்கூல் டேஸில் வந்து 5 marks, 10 marks, 15 marks இந்த மாதிரிலாம் நம்ம எழுதியிருப்போமோ அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது 3 papers இருக்கும். 1st paper, 2nd paper, 3rd paper. இதை வந்து 3 subjects இருக்கும். ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 subjects, அந்த 3 subjects சேர்ந்தது ஒரு பேப்பர். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 subjects, 3 papers 9 subjects கம்பைன் ஆகிருக்கும். இதை வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 15 marks, 10 marks இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி ப்ரிலிமினரி பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரிலிமினரியில் 200 questions அப்படின்னா 200 questionsமே நம்ம கம்பல்சரி எழுதி ஆகணும். இல்லை அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஆனால் இந்த 900 marks, இது வந்து முதல்ல வந்து 900 marks ஆகுது. நான் 2020 எழுதும்போது அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 900 marks ஆகுது. இப்போ 750 marks. இந்த 750 marks பார்த்திங்கன்னா ஒரு ஈச் பேப்பர் 250 marks. ஸோ 250 250 250, 750 marks எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டெப்டி கலெக்டராக இல்லை டிஎஸ்பியாக நம்ம என்ன போஸ்டிங் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போடுது. இந்த மெயின்ஸ் தான். ப்ரிலிமினரிங்கிறது ஜஸ்ட் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸ் தான்.
நீங்கள் அந்த ப்ரிலிமினரியில் நீங்கள் 200க்கு 200 போட்டிருந்தீங்கன்னா கூட மெயின்ஸில் வந்து நீங்கள் மார்க் கம்மியாக இருந்துருந்தீங்க அப்படின்னா அந்த மார்க் இதுக்கு எடுத்துப்பாங்களான்னா எடுத்துக்க மாட்டாங்க. ப்ரிலிமினரி ஜஸ்ட்டு நம்ம எப்படி என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வர்றோம் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் டிக்கெட் தான் அது. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோங்கிற பட்சத்தில் மெயின்ஸில் தான் நம்ம மார்க் ஸ்கோரிங் அதிகமாக இருக்கணும். அதாவது அதாவது ஈர்ப்பு விசையை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நியூட்டன். அந்த நியூட்டனுடைய விதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம அந்த க்வெஸ்சனுக்கு படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து மெயின்ஸ். வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் ப்ரிலிமினரி. அந்த வாட்டுங்கிறது ஹவு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மெயின்ஸ். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் ப்ரிலிம் படிக்கும்போதே மெயின்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமான்னு சில பேர் கேட்பீங்க. ப்ரிலிமும் மெயினும் சேம் சப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டுடைய விளக்கம் அப்புறம் எழுத்து பயிற்சி இதுதான் மெயின்ஸ். ஓகேங்களா. அடுத்து மெயின்ஸ்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா இன்டர்வியூ. இந்த மெயின்ஸில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு நாளைக்கு நமக்கு மறுக்கப்படலாம் இல்லை இல்லாமலே போகலாம். இது ஏன் சொல்கிறேன்னா முதல்ல 1:50 மெம்பர்ஸ் எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிலிமினரி எல்லாத்துலேயுமே அதாவது ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அந்த போஸ்டிங்க்கு 50 நபர் ப்ரிலிமினரியில் தேர்வாக முடியும். ஆனால் இப்போ இருக்கிற இதுபடி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு 20 மெம்பர் தான் செலெக்ஷன். ஸோ மீதி இருக்கிற 30 நபர்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க போன ப்ரிலிமினரிக்கும் இந்த ப்ரிலிமினரிக்கும். இதே நெக்ஸ்ட் ப்ரிலிமினரியில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வரலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த 20 பேர் ஒரு போஸ்டிங்கிறது இன்னும் 10 கூட மாறலாம். அதனால் இன்றைய வாய்ப்பை இப்போயே பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு போஸ்டிங்க்கு 20 பேரை ப்ரிலிமினரிக்கு கொண்டு போவாங்க. அதாவது 100,000 பேர் நம்ம ப்ரிலிமினரி அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா 100 போஸ்ட் இருக்குன்னா ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸுக்கு 100×20 2000 மெம்பர் வந்து ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸுக்கு போவாங்க. ஓகேங்களா. அடுத்தது மெயின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்ஸில் தான் ஹெவியாக ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா ப்ரிலிமினரியிலிருந்து மெயின்ஸு போனவங்க எல்லாருமே நாலேஜபிள் தான். அதில் அந்த நாலேஜை யார் ரிட்டனில் காட்டுறீங்க அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ அந்த மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2000 மெம்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆனால் போஸ்டிங் 100 தான். அப்போ அங்கிருந்து 1:2 அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் தான் மெயின்ஸ்லேருந்து தேர்வாகி இன்டர்வியூக்கு போக முடியும். அப்போ 2000 பேர் உள்ளே போன நம்ம இங்கிருந்து இன்டர்வியூக்கு போகும்போது 200 நபர்கள் தான் போவாங்க. அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 3/4 மணி நேரம் தான் நடக்கும். அது அந்த 3/4 மணி நேரம் அரை மணி நேரத்தில் நம்மளை என்ன எவால்வேட் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய நிர்வாகத்திறன் இல்லை நம்மளுடைய ஆளுமை திறன். ஏன்னா இது எல்லாமே வந்து குரூப் 1 அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே ஒரு தலைவன் வந்து அந்த படையை எப்படி வழிநடத்தி செல்வான் அப்படிங்கிறது தான். ஸோ சூழல் வந்து சொல்லிட்டு வராது, எப்படி வேணாலும் வரலாம். அந்த இதை வந்து அந்த 1:30 to 45 minutes அவங்க எப்படி எவால்வேட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அவங்க நமக்கு முன்னாடி 25 years எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்ப்பதிலிருந்து ஆரம்பித்து உங்களுடைய உட்கார்றதுலேருந்து ஆரம்பித்து உங்களுடைய தோரணை உங்களுடைய நடை உடை நீங்கள் பேச்சு இதில் அவங்க அந்த நிர்வாகத்திறனை சோதிச்சிருவாங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லவா, அந்த மாதிரி அந்த 3/4 மணி நேரங்கிறது நம்மளை பற்றி அவங்க அதாவது மதிப்பீட்டாளர்கள் வந்து நம்மளை மதிப்பீடு பண்ணுறதுக்கு உகந்தது போதும். அதே மாதிரி அதில் ஒரு 20 minutes வந்து நம்மளுடைய பாடம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரும். ஆனால் அந்த கேள்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க உங்களுடைய முக பாவனைகள் அதை எப்படி நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம் இதை பொறுத்து நம்மளை பற்றி அவங்களோட மதிப்பீடு வரும். இந்த நேர்முக தேர்வு பார்த்திங்கன்னா 90 மதிப்பெண், மொத்த மதிப்பெண். ஆனால் 90க்கு யாரும் 90 போட மாட்டாங்க. அதுலேயும் 5 slab இருக்குது. அந்த 5 slab அப்படிங்கிறது என்னென்னா 7.5 marks 7.5 marks மைனஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஸ்லாப்பு 75, அதாவது நீங்கள் எவ்வளோ தான் நல்லா படிக்கிறவங்க 75 தான் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 67.50, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 60, ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 52.50, ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 45. ஸோ நீங்கள் என்ன தான் மெயின்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி போனாலுமே இதில் ஒரு ஸ்லாப் நீங்கள் பின்னாடி விழுந்தாலும் போஸ்டிங் மாறிடும். நான் போன போஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆனதுக்கு நான் 2nd slab எடுத்தேன், அதாவது 67.50. அதனால தான் போன வாட்டி நான் டிஎஸ்பி, இந்த வாட்டி 1st slab எடுத்தேன். 75 out of 75 எடுக்கும்போது இந்த வாட்டி எனக்கு டெப்டி கலெக்டர் கிடச்சிது. ஸோ
நேர்முக தேர்வு வரைக்குமே உங்களுடைய ஓட்டம் என்பது முயலை போன்றது இல்லாமல் ஆமை எப்படி நிதானித்து போகுமோ அந்த நிதானித்தோடு முயலாமை இல்லாமல் முயற்சியுடன் ஆமையாக பயணித்தால் ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூன்று பருவமுமே நம்ம தாண்டி அந்த வெற்றிங்கிற கனியை நம்மளால் பறிக்க முடியும். இந்த ப்ரிலிமினரியிலிருந்து ஆரம்பித்து இன்டர்வியூ வரைக்கும் காலதாமதம் எவ்வளவு நாட்கள் வேணாலும் ஆகலாம். அது டிஎன்பிசியை பொறுத்தோ இப்போ வந்தது இல்லையா கொரோனாங்கிறது இக்கட்டான சூழல், இந்த சூழல் இந்த மாதிரி என்ன வேணால் வரலாம், நம்ம எதிர்பார்க்காத சூழல் எது வேணால் வரலாம். ஆனால் யார் தொடர்ச்சியாக நிதானித்து டெய்லியும் தன்னை தயார்படுத்தி கொண்டு செல்கிறார்களோ அவர்களால் தான் அந்த வெற்றிங்கிற இலக்கை அடைய முடியுமே தவிர ஆரம்பத்தில் ஸ்பீடாக ஓடி பின்னாடி நீங்கள் தேக்கம் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றி கோட்டை உங்களால் தொடவே முடியாது. ஸோ ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மூன்றுமே இருந்ததுன்னா இந்த மூன்று காலத்துலேயுமே உங்களுடைய பயிற்சி சரியான முறையில் இருந்தால் உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் தீர்மானிப்பீங்க. இப்போ இருக்கிற அந்த 92 போஸ்ட் இருக்குது, 92 போஸ்ட்டுங்கிறது மிகவும் நல்ல போஸ்ட்டு. இந்த 92 போஸ்ட்டை நீங்கள் இப்போ அதாவது இன்னும் இந்த இருக்கிற அந்த அக்டோபர் 30ஆம் தேதி தான் நமக்கு எக்ஸாம். இப்போ இருக்கிற இந்த 2 மாத காலங்கள் படித்தா கூட கண்டிப்பாக தொட்டு விட முடியும். இலக்கு நிர்ணயித்து விட்டீர்கள், ஓட்டம் உங்களுடையதாக இருந்தால் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. நம்மளுடைய ப்ரிலிமினரி மெயின்ஸ் இன்டர்வியூ முடிந்து விட்டது. நமக்கான ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு இன்டர்வியூ கடைசி நாளோ அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்ணுடைய பட்டியலை வெளியிட்டுருவாங்க. அதாவது மெயின்ஸில் இவ்வளோ மார்க்கு, இன்டர்வியூவில் இவ்வளோ மார்க்குங்கிற பட்டியலை வெளியிட்டுருவாங்க. 2-3 நாட்களில் ரேங்க் பட்டியல், தரவரிசை பட்டியலுங்கிற பட்டியலையும் அவங்களே வெளியிட்டுருவாங்க. ஆனால் மதிப்பெண் வந்த உடனே நம்மளே கூட நம்மளை தரவரிசைப்படுத்திக்க முடியும். அந்த டிஎன்பிசி மூலமாக 2-1 நாட்களில் வந்து தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட்டுங்கிறத வெளியிட்டுருவாங்க. வெளியிட்ட உடனே கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்திருக்கிற அந்த ரேங்க் அல்லது தரத்தை பொறுத்து உங்களுடைய பதவி எது என்பதை நீங்கள் தேர்வு செய்ய முடியும். இப்போ எனக்கு வந்து நான் டெப்டி கலெக்டர் ஆக முடியுமா இல்லை டிஎஸ்பியா இல்லை என்ன ஒரு பதவி அப்படிங்கிறது நம்மளுடைய தரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக முதல் 10 ரேங்கில் எடுக்கிறவங்க எப்போவுமே டெப்டி கலெக்டர் தான் எடுப்பாங்க. அது வந்து என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி என்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி முதல்ல இருக்கிறவங்க டெப்டி கலெக்டர் தான் எடுப்பாங்க. இதில் வந்து குரூப் 1ல் என்னென்ன பதவிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், துணை காவல் கண்காணிப்பாளர், அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதுக்கடுத்தது டெப்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதாவது துணை பதிவாளர் கூட்டுறவு சங்கங்களினுடைய துணை பதிவாளர், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அதாவது தீயணைப்புத்துறையினுடைய மாவட்ட அதிகாரி, அதுக்கடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி, இதர் போன்ற பதவிகள் இருக்குது. இதில் வந்து இந்த பதவி உயர்ந்தது அல்ல அந்த மாதிரி கிடையாது, எல்லாமே உயர்ந்த பதவிகள் தான். இதிலும் பெரிதிலும் பெரிதுகேள் அப்படின்னு பாரதியார் சொன்னார். அதில் பெருசுலேயே எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டெப்டி கலெக்டர் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுதான் டாப்பில் வந்து இருக்கிற ரேங்கில் இருக்கிறவங்க எடுத்துருவாங்க. ஸோ கலந்தாய்வில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அங்கே ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டில் கம்யூனிட்டி வைஸ் இது ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லேயே ஆடண்டம் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ஆடண்டம் ரிலீஸ் பண்ணலை, இனிமேல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆடண்டம்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு இவ்வளவு, ஜென்ரல் விமனுக்கு இவ்வளவு, பிசி விமன் இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி இவ்வளோ இவ்வளோங்கிற போஸ்டிங்குடைய கிளாஸிஃபிகேஷனை போட்டுருவாங்க. பிஎஸ்டிஎம்க்குரிய கிளாஸிஃபிகேஷனும் அதுலேயே இருக்கும், அதே தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற போர்டில் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ முதல் ரேங்க் எடுக்கிறவங்க வந்து எப்போவுமே ஜென்ரலில் இருக்கிறது தான் எடுக்க முடியும். அது ஒரு பெண்ணாகவே இருந்தாலும் ஒரு ஆண் என் கூட வர்றாருன்னா சரி நான் வந்து ஜென்ரலில் வந்து ஒரு டெப்டி கலெக்டர் இருக்குங்கிற பட்சத்தில் நான் அந்த டெப்டி கலெக்டர் அவருக்கு விட்டு கொடுக்கலான்னா விட்டு கொடுக்க முடியாது. நான் ஜென்ரலில் இருக்கிற டெப்டி கலெக்டரை நான் எடுத்தே ஆகணும், அது என்னோடய கட்டாயம். ஸோ ஜென்ரல் விமனில் இருக்கிற டெப்டி கலெக்டரை எனக்கு பின்னாடி வர ஒரு விமன் தான் எடுக்க முடியுமே தவிர இவர் எடுக்க முடியாது. இவர் பிசி ஜென்ரலில் இருந்தால் எடுக்கலாம், அதாவது ஒரு ஆண் ஜென்ரலில் மட்டுமே தான் எடுக்க முடியும். ஜென்ரல் ஜென்ரல் பிசி ஜென்ரல் எஸ்சி ஜென்ரல் எஸ்டி ஜென்ரல் அந்த மாதிரி ஜென்ரலில் மட்டுமே தான் எடுக்க முடியும் பொது. ஆனால் ஒரு பெண் ஜென்ரல் ஜென்ரலிலும் எடுக்கலாம், ஜென்ரல் விமன்லையும் எடுக்கலாம், அவளுடைய கோட்டாவில் இருக்கிற விமன்லையும் எடுக்கலாம், அந்த கோட்டாவில் இருக்கிற ஜென்ரலையும் எடுக்கலாம். அது அந்த தரத்தை பொறுத்தது.
இப்போ ஐந்தாவது ரேங்க் எடுத்துக்கிற நான் எடுத்தது போக தான் ஆறாவது ரேங்க் இருக்கிற ஒரு ஆண் எடுக்க முடியும். அப்போ நான் விமனில் இல்லாத ஒரு விஷயத்தை ஜென்ரலில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பின்னால் இருக்கிற ஆணுக்கு அந்த போஸ்டிங் இல்லைன்னா அதோடு அந்த கலந்தாய்வில் அவர் கலந்து கொள்ள முடியாது. இது என்னென்னா நீங்கள் படிக்க வேண்டியதை அதிகம் படிக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இது போட்டிக்கான களம், அதை வந்து நீங்கள் போட்டியிட்டு தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் தரவரிசைய பட்டியலில் எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னாடி நீங்கள் செல்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கலந்தாய்வில் நமக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் பின்னாடி, அதாவது என்னோட நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு கலந்தாய்வு வரை வந்து அங்கே கிடைக்க முடியாமல் கவலை தோய்ந்து போன முகங்களை பார்க்கும்போது தான் தெரிகிறது, 2 ஆண்டுகள் நாம் எங்கோ ஒரு சில நேரம் சந்தோஷத்தோடையோ இல்லை ஏதாவது ஒரு பொழுதை நம்ம போக்கியிருந்தா அந்த 2 ஆண்டுகளில் அவங்க பட்ட கஷ்டம் வெற்றியை கனியை பறிக்கும் அந்த தருவாயில் கூட அந்த கனி கிடைப்பதில்லை. அது அங்கே போகும்போது தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அவங்க ஒருவேளை ரிட்டர்ன் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் திருப்பி ப்ரிலிமினரியிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். கலந்தாய்வு வரை போனாலும் உங்களுக்கான போஸ்டிங் எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்றால் அதோடு அவ்வளோதான், மறுபடியும் அடுத்த ஓட்டத்தை தொடர வேண்டியது தான். அதுதான் கலந்தாய்வினுடைய விதி.